முக்கோணவியல், அதில் எடுத்துக்காட்டு 6.11 ஒன்று பார்க்க போகிறோம். சைன் 64°34 பாகையின் மதிப்பை காண்க. தீர்வு, இப்போ 64° இந்த 34 பாகை, இது வந்து நம்ம அட்டவணையில் வந்து பார்க்கணும், சரியா? இப்போ நம்ம அந்த அட்டவணையை பார்த்துருவோம். இப்போ நம்ம அட்டவணையில் பார்த்தோம் இல்லையா, கணக்கில் பார்த்ததில் சைன் 64°34 பாகை பார்க்கணும். இப்போ நேச்சுரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 0°லேருந்து 44 வரைக்கும் இருக்குது, ஓகேவா? அதே இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சயின்ஸில் 45 ஆரம்பிக்குதா, 45 நமக்கு தேவை 64 இருக்குது. 64 பார்த்தா மேலே 30 பார்க்கணும், 30 சரியா? 30 0.9026 இது, ஓகேவா? இதில் 4 பாகை வேற தனியாக பிரிச்சிருந்தோம் இல்லையா, ஸோ 4 பாகை, இதில் 5, ஸோ இது ரெண்டும் தான், இது ரெண்டையும் கூட்டணும். ஸோ சைனிற்கு வந்து பொது வித்தியாசத்தை கூட்டணுமா, ஸோ இதையும் இந்த 5 என்ன செய்யணும், கூட்டணும், ஓகேவா? பார்த்தோம்ல அட்டவணையிலிருந்து சைன் 64°30 பாகை வந்து 0.9026, பொது வித்தியாசம் 4 பாகை, ஸோ பொது வித்தியாசம் 4 பாகைக்கு 5, ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா 0.9031. ஸோ சைனுக்கு வந்து பொது வித்தியாசம் கூட்டணுன்றதுனால கூட்டிடுறோம், இதுதான் ஆன்சர். இப்படி தான் நம்ம வந்து அட்டவணையை பயன்படுத்தி சைனோட மதிப்பை, காசோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், டேனோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.